मोहांधकार विनिवर्तन जागरूके दोषादिवापि निरवग्रह मेधमाने त्वत्तेजसिद्विरदशैलपथे विमृष्टे श्लाघ्येत संतमसपर्वसहस्रभानोः। श्री वरदराज पंचाशत् 18वां पद्यम। विश्वातिशायि सुखरूप यदात्मकस्त्वम्र 17वां पद्यत्तिल எம்பெருமானுடைய சொரூபம் என்ன, ரூபம் என்ன, இந்த சொரூபத்தை காட்டிலும் ரூபம் வேறா அல்லது இரண்டும் ஒன்றா, ஏன்னா இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. எம்பெருமானுடைய திருமேனியை அல்லது சொரூபத்தை தியானம் பண்ணுறவா அவளுடைய தியானத்தில் இந்த மாதிரி பாவங்களை அடையிறாளாம். அது ஒரு டோலா மாதிரி இருக்கான். டோலான்னு சொன்னால் ஊஞ்சல், அதுக்கு ரெண்டு எண்டு இருக்கும், இப்படி ஒரு பக்கம் போகும், அப்படி ஒரு பக்கம் போகும், இவைகள் இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படுறதான். அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டால், ரெண்டுமே ஆகர்ஷிக்கக்கூடியதாக இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஞானானந்த சொரூபமாக இருக்குது ரெண்டுமே. இப்போ அந்த சொரூபத்தினால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காந்தியானது, அந்த தேஜஸானது நம்முடைய அந்தகாரத்தை போக்குறது, நம்முடைய இருட்டு. நமக்கு என்ன இருட்டுன்னு கேட்டால் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமானது உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பாஸ்கரன், சூரியன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வெளியில் இருக்கக்கூடிய இருட்டை போக்குறான். சரி, அதையும் ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்த்தா ராத்திரியில் பண்ணுறதில்ல, பகல்லையே மேகமூட்டமாக இருக்கச்சே பண்ணுறதில்ல. அல்லது நம்ம ஆற்றுக்குள்ளே இருக்கோம், இல்லை வெளியில் எங்கேயோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்கோன்னு சொன்னால், ஒரு மரத்தின் இழையில் இருக்கும்னு சொன்னால் அப்பையும் அந்த அந்தகாரத்தை சூரியனால் போக்க முடியலை. இப்போ ஒரு ஸ்லேடையை உபயோகப்படுத்தி, ஸ்லேடன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி சுவாமி வந்து நம்ம பார்க்கக்கூடிய சாக்ஷாத் சூரியன், ஏன்னா அந்த சூரியனுக்குள்ளேயும் எம்பெருமான் தான் அந்தரியமாக இருந்துட்டுருக்கான், அவன் தான் நமக்கு பிரத்யட்சமான தேவதை. எம்பெருமானை கம்பேர் பண்ணிச்சு, எம்பெருமானோட தேஜஸை கம்பேர் பண்ணிச்சு, சூரியன் என்னவா ஆறான் அப்படின்றத ரொம்ப சமத்காரமாக சாதிச்சிருக்கார் இந்த 18வது பத்தியத்தில். இல்லை சஹஸ்ர பானுகுன்னு சூரியனுக்கு பெயர், ஆயிரம் கதிர்களை உடையவன் அர்த்தம். சஹஸ்ர பானுகுன்னு போட்டால் அதை அஞ்சாவது விபக்தியாகவும் பார்க்கலாம், ஆறாவது விபக்தியாகவும் பார்க்கலாம். அதெல்லாம் சுவாரஸ்யம். அஞ்சாவது விபக்தியாக பார்த்தா ஒரு அர்த்தம், ஆறாவது விபக்தியாக பார்த்தா ஒரு அர்த்தம். அப்படி சூரியனுடைய கதி என்ன, எம்பெருமானுடைய காந்தியை பார்க்கச்சு நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யட்சமாக தினந்தோறும் பார்க்கக்கூடிய சூரியனுடைய கதி என்னன்னு அழகாக சாதிக்கிறார். த்விரத ஷைல பதே, த்விரத ஷைல பதே, த்விரதன்னு முதல்ல ஆரம்பித்தார். த்விரத ஷிகரி சீம்னான்னு இந்த பத்தியத்தை, இந்த ஸ்துதியை ஆரம்பித்தது த்விரதன சப்தத்தினால தான். த்விரதன்னு யானைக்கு பெயர், த்விரத ஷைல பதேன்னு சொன்னால் அந்த அத்திகிரி, அதனுடைய நாதனே பெருமானே, அத்திகிரி பெருமானே. பதிஹி சப்தமானது ஹரிஹி மாதிரி, அது காம்பவுண்டு இன்னொரு வேர்டில் சேரச்சே அது ஹரிசப்தம் மாதிரியே போகும். அப்போ ஹரே அது மாதிரி த்விரத ஷைல பதே, இதான் சம்போதன பதம். ஷிலாகியேத, ஷிலாகியேத்தன்றதான் கிரியாபதம். இந்த ஷ்லாக ஷ்லாகிக்கிறதுன்னு சொல்கிறோம், ஷ்லாகித்தல்னு சொன்னால் ப்ரைஸ் பண்ணுறது, புகழ்ந்து பேசுறது, அது ஆத்ம நேபதம். ஷ்லாகத்தேன்னு போகும் அது. இப்போ ஷ்லாகத்தேன்றது கர்த்தரி, ஷ்லாகியத்தே அப்படின்றது கர்மணி. அதாவது ஷ்லாகத்தேனா சஹ ஷ்லாகத்தே, அவன் புகழ்கிறான். ஷ்லாகியத்தேன்னு சொன்னால் அவனால் புகழப்படுகிறது. இப்போ ஷ்லாகியத்தே புகழப்படுகிறதுன்னு சொன்னால், ஷ்லாகியத்தேன்றது, ஷ்லாகியத்தேன்றது அதனுடைய விதிலிங்கு, கர்மணியில் விதிலிங்கு. அதனால் அதாவது என்னென்னா, புகழப்படட்டும் அப்படின்னு தாத்பரியம் மாறுது, அல்லது புகழப்படலாம் அப்படின்ற அர்த்தமும் கொடுக்குறது. விதிலிங்க்கு பொட்டன்ஷியல் மூணு அர்த்தம் உண்டு, வித்தியர்த்தமும் உண்டு. புகழப்பட வேண்டும் அல்லது புகழப்படட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் ஷ்லாகியத்தை. எதுன்னு சொன்னால், சஹசிரபானோகோ சன் தமச பர்வ ஷ்லாகியத்தை. சஹசிரபானுகுன்னு சூரியனுக்கு பெயர். சஹசிரபானோகோன்றது இப்போது பஞ்சமி பக்தி ஏகவச்சனமாகவும் இருக்குது, ஐந்தாம் வேற்றுமையாகவும் இருக்குது, ஆறாம் வேற்றுமையாகவும் இருக்குது. சஹசிரபானோகோ அது ராமசப்தம், அதாவது அகாராந்த புள்ளிங்க, அகாராந்த சப்தங்களை தவிர மிச்ச எல்லா சப்தத்துலேயும் பார்த்தோம்னா பஞ்சமி ஏகவச்சனமும் ஷஷ்டி ஏகவச்சனமும் அதே தான் இருக்கும்.
ரமா எடுத்துனோம்னா ரமாயாஹா ரமாயாஹா, ஹரி எடுத்துனோம்னா ஹரேஹே ஹரேஹே, குரு எடுத்துனோம்னா குரோஹோ குரோஹோ. அது மாதிரி சஹசிரபானோகோன்றது பஞ்சமயமும் இருக்கலாம் ஷஷ்டியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஷஷ்டியாக எடுத்துன அர்த்தத்தை பார்த்தோம்னா அந்த சூரியனுடைய இல்லை சூரியனுக்கு சந்தமச பர்வ, தமசன்னு சொன்னால் இருள், சந்தமசன்னு சொன்னால் அடர்ந்த இருள், பர்வனா ஒரு ஸ்டேஜ் அல்லது நிலை. இப்போ சூரியன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் எம்பெருமானோட கம்பேர் பண்ண போகிறார். எம்பெருமானோட கம்பேர் பண்ணிச்சு சூரியன் என்னான்னு கேட்டால் அந்த வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் தெரியாமல் போய்டுறது தான். அப்போ ஒரு இருட்டா அல்லது அடர்ந்த இருள் மாதிரி இருக்கான் சூரியன். ஏன்னா அது இப்போ அதை பிரகாஷிக்கக்கூடிய அந்த இதை இழந்துடுறது. அதனால் இப்போ எப்படி சூரியன் வந்த அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் காணாமல் போகிறது இல்லையா, இப்போ நட்சத்திரங்கள்லாம் காணாமல் போகிறதுன்னு சொன்னால் அவைகள் வந்து வெளிச்சத்துக்கு வரதில்லை. அப்போ சூரியனை கம்பேர் பண்ணால் நட்சத்திரங்கள்லாம் ஆஸ் குட் ஆஸ் டார்க்னஸ் அந்த மாதிரி ஆகுது. அது மாதிரி எம்பெருமானை கம்பேர் பண்ணிச்சு இந்த சூரியனே அந்த மாதிரி ஆகிடுறான். ஹீ இஸ் அவுட் ஷைன்டு பை எம்பெருமான், எம்பெருமான்ஸ் அந்த காந்தி லஸ்டர். அதனால் அடர்ந்த இருள் மாதிரி இருக்கக்கூடிய நிலையானது கொண்டாடப்பெரும் சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால் சூரியன் இல்லாமல் போகாது. இது ஒரு மாதிரி அதாவது இட் இஸ் நோவே கம்பேரபிள் டு எம்பெருமான்னு தாத்பரியம். எது எப்படி பார்க்கச்சுன்னு கேட்டால் துவத் தேஜசி விமிருஷ்டே, துவத் தேஜசி விமிருஷ்டேன்னு சதி சப்தமி, துவத் தேஜசி உன்னுடைய தேஜஸ் இருக்கணும் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அதனுடைய சக்தியை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியனுடைய அந்த அடர்ந்த இருள் அடர்ந்த இருள் போன்ற நிலையானது பாராட்டப்படட்டும் அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி உனக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அதுக்கு சொல்லப்படுறார் மோக அந்தகார வினிவர்த்தன ஜாகரூக்கே. மோக அந்தகார வினிவர்த்தன, மோகம் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்தகாரம்னா இருட்டு, அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாகையா அப்படின்னு குருவுக்கு ஒரு வந்தனம் இருக்குது. குரு வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குறதுனால அவருக்கு தஸ்மைஷி குருவே நமகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்படி அந்த மோகம் என்கிற இருட்டு அந்த இருட்டை வினிவர்த்தன நிவர்த்தன வினிவர்த்தன அப்படின்னா போக்குவதற்கு அதில் ஒழிப்பதில் ஜாகரூக்கே, ஜாகரூக்கேனா எப்பயும் சித்தமாக இருக்கான் ஒரு அதிலேயே இதம்பரமாக இருக்கான். ஜீவாத்மாக்களுடைய அஞ்ஞானத்தை போக்கணும் தான் அதே குறியாக அவனுடைய விக்கிரகமானது இருந்துட்டுருக்கு, அதோட காந்தியான இருந்துட்டுருக்கு. ஏன்னா அது எப்போ இருந்துட்டுருக்கு, இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட். எம்பெருமானுடைய கிரேஸ் ஆனது எப்போ இருந்துட்டுருக்கு, அவனோட காந்தியும் எப்போ இருந்துட்டுருக்கு. தோஷா திவா அபி, இப்போ தோஷான்ற பதமானது இந்த இடத்துல இரவில் அட் நைட்னு அர்த்தம். தோஷான்னு பார்த்துட்டு இது ஆக்காரந்த ஸ்ரீலிங்கம் நினச்சிக்கக்கூடாது, இது அவ்யயம். தோஷா தோஷானா பை நைட் இரவிலும், திவா திவாவும் அவ்யயம், திவானா டியூரிங் டேன்னு அர்த்தம், அப்பினா கூட இரவிலும் பகலிலும். நிரவக்கிரகம் ஏதமானே, நிரவக்கிரகம் அவக்கிரகம்னு சொன்னாலே ஒரு பிரேக், நிர் அவக்கிரகம்னா தடையில்லாமல் பிரேக் இல்லாமல். ஏதமானேன்னு சொல்லிச்சு ஏதமானக, ஏதத்தேன்னு தாத்து வளர்ச்சியை குறிக்கிறது விருத்தியை குறிக்கிறது. ஏதமானகன்னு சொன்னால் அது ஷானாஸ்பத்தியம் போட்டு ஒரு கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறது. ஏதமானேன்னு சொல்லிச்சு சத்தமி விபக்திக்கு போகிறது. ஜாகரூக்கே ஏதமானே, இதுவும் வந்து சதிசப்தமி பிரயோகம். அதாவது உன்னுடைய அந்த கருத்தூன்று இருக்க நீ எல்லா எல்லாரோட அஜானத்தையும் போக்கணும்னு அது எப்பயும் விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கச்சே, இப்படிப்பட்ட உன்னுடைய தேஜஸை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கச்சே, இந்த சூரியன் இருக்கானே அவனுடைய அந்த அடர்ந்த இருள் போன்ற நிலையானது கொண்டாடப்பட்டுட்டும் சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால் அவனை இஸ் நோவேர் இன் கம்பேரிசன்னு அர்த்தமாகுது. இப்போ சஹசிர பானோகோன்ற பஞ்சமி விபக்தியை எடுத்துட்டா சூரியனை காட்டிலும் இருட்டு வந்து கொண்டாடப்படுகிறதுன்னு அர்த்தமாகுது. ஏன்னா பஞ்சமி விபக்திக்கு இருந்து காட்டிலும்னு அர்த்தமாகுது. அப்படி பார்க்கச்சே சூரியனை காட்டிலும் இருட்டுக்கே சிரேஷ்டியமா, ஏன்னா இருட்டு சுவாபாவிகமாக இருட்டாக இருந்துட்டுருக்கு. இப்போ சூரியனுக்கு சுவாபாவிகமாக அது வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, பட் எம்பெருமானுடைய தேஜஸை பார்க்கச்சு அது இருட்டு மாதிரி ஆறதுனால அப்படி ஒரிஜினலாக இருட்டாக இருக்கக்கூடிய இருள் இருக்கே அது புகழப்படட்டும்னு ஒரு சமத்காரமாக சொல்கிறார். அதாவது என்ன தாத்பரியம் கேட்டால் எம்பெருமானோட ப்ரெசன்ஸில் எல்லாமே வந்து இருட்டு தான். தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாத்தின்னு ஸ்ருதி சொல்கிறது. எவனுடைய தேஜஸ்னால அனைத்து விஷயங்களும், இப்போ நம்ம சூரியனுடைய பிரகாசத்தினால சந்திரன் வந்து பிரகாசமாக இருக்குது,
அது மாதிரி சூரியனுக்கு எங்கேருந்து பிரகாஷம் வந்ததுன்னு கேட்டால் அது எம்பெருமானிடத்துலேருந்து. அப்போ எம்பெருமானிடத்துலேருந்து கிடைக்கப்பட்ட தேஜஸை வச்சு அவன் நமக்கு கொடுத்துட்டுருக்கான். அப்படி எம்பெருமானோட கம்பேர் பண்ணச்சே அவனுக்கு அந்த தேஜஸ்ன்றது இல்லாமல் போகிறதான் பார்க்குறதுக்கு. அப்போ இருட்டு மாதிரி இருக்கானா? சரி, இருட்டு மாதிரி இருக்குது, இது வந்து இழிவான்னு கேட்டால் இழிவு கிடையாது, அதுவே கொண்டாடப்படும்படியாக இருக்கான். ஏன்னா இப்போ எம்பெருமானுக்கு இஸ் நோவேன் கம்பேரிசன்னு ஒரு அர்த்தம் சிந்திக்கிறது. அதனால் அப்படி ஒரு தகுதியை அடைஞ்சிக்கிறானா? இப்போ எப்படி நம்ம குரு இருக்காருன்னா, குருக்கு மேலே நம்ம இருக்கச்சு நம்ம மௌனத்தை காக்கணும். ஏன்னா நம்ம வி ஷுட் பிஹேவ் ஆஸ் வி ஆர் நோபடி, பட் வென் வி டூ லைக் தட் அது நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. அது மாதிரி சூரியனுக்கு ஒரு கொண்டாட்டமானது கிடைக்கட்டும், அல்லது அவனுடைய இருளின் நிலையானது கொண்டாடப்படட்டும்னு அர்த்தமாக இருது. இல்லை அதை ஷஷ்டியாக எடுத்துட்டோம்னா சூரியனை காட்டிலும் இருளுக்கு ஒரு ஏற்றம்னு அருது. ஆனால் அதை சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி எடுத்துட்டுட்டா சூரியனை நம்ம வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி ஆடுறது. அதனால் அதை காட்டிலும் ஷஷ்டி விபக்தி எடுத்துட்டு சூரியனுடைய அந்த நிலை, அந்த அடர்ந்த இருளாக இருக்கக்கூடிய நிலையானது கொண்டாடப்பட்டு அர்த்தம். அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டால், அது சூரியனுக்கு ஒரு இகழ்ச்சி ஆகாது, அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு தாத்பரியமாக இருது. இதுதான் 18வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருது. 18வது பத்தியத்தினுடைய அன்வயத்தோரத்தை பார்த்தோம்னா, த்விரத சைல பதே மோக மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூக்கே தோஷாதிவாபி நிரவக்ரஹம் ஏதமானே த்வத்தேஜசி விமிருஷ்டே சஹசிரபானோஹோ சந்தமச பர்வ ஸ்லாகியேத த்விரத சைலபதே அத்திகிரி பெருமானே மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூக்கே. மோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இருள், அஞ்ஞானமான இருளை வினிவர்த்தன ஒழிப்பதில் கருத்தூண்டி இருக்கக்கூடிய, அல்லது அதையே ஒரு சித்தமாக அதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தோஷா திவா அப்பி, தோஷானா இந்த இடத்துல இரவில் அர்த்தம், அது அவ்வியம். திவா அப்படின்னு சொன்னால் பகலிலும், இதுவும் அவ்வியம். நிரவக்ரஹம் ஏதமானே தடையின்றி செல்லக்கூடிய அல்லது தடையின்றி விருத்தி அடைகின்ற பத் தேஜஸி விமிருஷ்டே, உன்னுடைய தேஜஸை ஆராய்ந்து பார்க்கப்படும் பொழுது அல்லது ஆராய்ந்து பார்க்கச்சே சஹசிரபானோகோ சந்தமச பர்வ ஸ்லாகியேத, அந்த ஆயிரம் கதிர்களுடைய கிரணங்களையுடைய சூரியனுக்கு ஒரு அடர்ந்த இருள் போன்ற நிலையான சித்திக்கிறது. ஆனால் அந்த நிலையே அவனுக்கு கொண்டாடப்படும்படியாக இருக்குன்னு தாத்பரியம். இதுதான் அன்வயம் ப்ளஸ் அர்த்தம் 18வது பதியத்துக்கு.